என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. யூ லுக் வெரி ஃபேமிலியர். சித்ரா, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு. இவங்க யாருங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு இதெல்லாம்? சரி, என்ன சாப்பிடலாம்னு சொல்லு. நீ பில் பே பண்றதா இருந்தா ரெண்டு ஸ்வீட் ரெண்டு பீசா கூட சாப்பிடலாம். ஆனா நான் பில் பே பண்றதா இருந்தா ஒரு காபி மட்டும் போதும். சரியான கஞ்ச ஒழுங்கா சொல்லு. என்ன ஆர்டர் பண்ணலாம்? வேற இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம்னு நினைச்சா நானே மாட்டிக்கிறேன் போல இருக்கு. என்ன பண்றது? வணக்கம் சார். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா என் பொண்ண தெரியும். நான் ஜேசியோட அப்பா. அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. திலகவதி, திலகவதி. வணக்கம்மா. எவரும் தெலுஸ்தந்தா? அட மன ஜெயஸ்ரீ வாழ நானா? ஓ அட்டனா, உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உங்க பிள்ளை மிஸ்டர் ஜெயராமன் எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆ, சொன்னா. நானே உங்களை பார்க்கணும்னு என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நானே உங்களை பார்க்க வருதுதானே முறை? அதெல்லாம் பழைய சம்பிரதாயங்க. நானே உங்க வீட்டுக்கு வந்தாதான் பொண்ணு பொருத்தமா இருக்காளா, புத்திசாலியா இருக்காளா, அழகா இருக்காளான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எந்த அவசியமும் ஏற்படாம உங்க பிள்ளையே என் பொண்ண பார்த்து நேர பேசிட்டாரு. அதனால என்ன, பொண்ணோட வாழ போறது அவன்தான், எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். பொண்ணு வீட்டுக்கு வந்தா எங்க பையன் மனச மாத்திருவாங்கிற பயம் எங்களுக்கு இல்ல. இதனால வரைக்கும் ஜெயராமனுக்கு நாங்க முக்கியம், இனிமே அந்த பொண்ணு முக்கியம். மிஸ்டர் ஜெயராமன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜெயராமன் ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட சவகாசமும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எங்க பேச்ச தட்டவே மாட்டான், நாங்க கீழ்ச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அடட, உங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுல காஃபி கொண்டு வர சொல்ல மறந்துட்டேன். திலகவதி, ஆயன காஃபி கொண்டாப்போ. இல்ல பரவாயில்லைங்க, அதெல்லாம் வேணாம். இந்த பாருங்க, கல்யாணம் முடிகிற வரையிலும் கையை நினைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. எதுக்கு கூச்சி உண்டா? போ, காஃபி கொண்டா எனக்கு. நீங்க தெலுங்க? ஆனா 10 ஜெனரேஷன் முன்னாடியே இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். எங்களால தெலுங்க தெலுங்காவே பேச முடியாது. இங்க மட்டும் என்ன, தமிழ ஒழுங்கா பேசினா அவன் தமிழா இல்ல. தமிழ் பாட்டுன்னா அதுல இங்கிலீஷ் வார்த்தைகளை கலக்கணும், இல்லைன்னா நம்ம கவிஞ இல்ல. தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான் வைக்கணும். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன சார், சொல்லுங்க. நானும் நீங்களும் கல்யாண விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம், நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்னு நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. திலகவதி, நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணிட்டான்னு அடுத்தாரு. பொண்ண பெத்தவங்க உங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. கேமி, நான் செப்பிந்தி சரிதானா? சரிதா மாதிரி சார், நம்ம வீட்டு அம்மாவே சொல்லிட்டாங்க, நீங்களே டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். மகேஷ், காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, சும்மா பொழுதுபோக்கத்தானே நிறைய பேர் காதலிக்கிறாங்க. நீங்க சின்ன வயசுல காதலிச்சிருந்தா அதோட அருமை தெரியும். என்ன ரொம்ப அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? ரொம்ப அழகா இருப்பாமா. அந்த அழகு உனக்கு சோறு போடுமா? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற? 5000 ரூபாய். அது பவுடர் செலவுக்கு சரியாயிடுமே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளும் வேலைக்கு போவா, அது அவ ஷாப்பிங் செலவுக்கு சரியாயிடும். அப்புறம் என்ன பண்ணுவே? இன்னைக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, பெரிய இடம்டா, 10 கோடி ரூபாய் தேருண்டா. காதலை விட பணம் தாண்டா பெருசு. அந்த வீட்டுக்கு அவ ஒரே பொண்ணு, நீ வசதியா வாழலாம். வீட்டுக்கு முன்னாடி 5 கார் நிக்குதுடா,
மாசத்துல 10 தடவை ஃபாரின் போறாங்க. பெரிய எடுத்த சம்பந்தம்டா. காதலை விட பணம் தாண்டா பெருசு. பணம் இருந்தா தாண்டா வாழ்க்கை சந்தோஷம் இல்ல. இந்த மாதிரி இடம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. காதலை விட பணம் தாண்டா பெருசு. சரின்னு சொல்லுடா. நீ நல்லா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம். ஓ சந்தோஷம் தாண்டா இங்க சந்தோஷம். காதலை விட பணம் தாண்டா பெருசு. நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றேன். இந்தியா இங்க இருக்கு, லண்டன் இங்க இருக்கு, நியூயார்க் இங்க இருக்கு, மியாமி இங்க இருக்கு. இங்க இருந்து தான் விடுற ராக்கெட்ட சந்திரனுக்கு. ஏண்டி ஆண்டாளு, அமாவாசை அன்னைக்கு நாம எல்லாம் நல்ல நல்ல காரியம் எல்லாம் செய்வோம். ஆனா அவன் ராக்கெட்ட விட மாட்டான். ஏன்னா அன்னைக்கு சந்திரன் இல்லை. நமஸ்காரம் சம்பந்தி அம்மா. நமஸ்காரம் சம்பந்தி பாட்டி. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நானும் அத பத்தி தான் சொல்ல வந்தேன். ஏன் ரெண்டாவது பொண்ணு இருக்காளே ஜெயஸ்ரீ, அவளுக்கு ஒரு நல்ல பையன் பாத்திருக்கேன். அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் பெரியவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போறாங்க. முதல் மாப்பிள துபாய் மாப்பிளைய பிடிச்சிட்டீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நான் இந்திய மாப்பிளையா தான் பிடிச்சேன். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நேரம் இல்ல இல்ல, உங்க பையனோட நேரமும் சேர்ந்துதான் அவர் துபாய் மாப்பிளைய ஆயிட்டாரு. ரெண்டாவது மாப்பிள என்ன அமெரிக்காவா? இல்லம்மா, லோக்கல் தான். அவங்க எவ்வளவு வருஷம் எதிர்பார்க்கறாங்க? நீங்க எவ்வளவு சவரன் போடுறீங்க? உண்மைய சொல்லணும்னா அவங்க வரதட்சணை பண்ணமே வாணானுட்டாங்க. உங்க பொண்ணு ஜெயஸ்ரீ இருக்காளே, நல்ல அழகு, நல்ல பர்சனாலிட்டி, நல்ல படிப்பு, எஜுகேட்டட் கேர்ள், பியூட்டிஃபுல். அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னான்னு வச்சுங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டானே. என்னாண்டாளு? ஆமா, அப்பேற்பட்ட பொண்ணுக்கு ஏன் நீங்க ஒரு நல்ல இடத்துல வரன் பாத்துருக்க கூடாது? இப்படியாப்பட்ட பையன் வந்தா அவனுக்கு ஏதோ ரகசிய வியாதி இருக்கும். இல்ல நடத்திட்டு அப்போ அஸ்வினி வந்த உடனே நான் வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. உங்க குடும்பமே நிச்சயதார்த்தத்துக்கும் வந்து சேரணும். உங்களை வழிமேல விடுவிச்சு நான் காத்துட்டு இருப்பேன். சம்பந்தி, நான் சொன்ன அந்த விஷயத்தை விசாரிக்கிறீங்களா? பையனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்க சந்தோஷத்துக்காக கல்யாணம் ஆன உடனே பையனை பத்தி நிறைய விசாரிச்சிடறேன். வரட்டுமா? வரங்க. அது எப்படிமா? பணம் வேண்டாம், நகை வேண்டாம், வரதட்சணையே வேண்டாம்னு ஒரு மாப்பிள்ளையா? ஆச்சரியமா இருக்கே. இந்த மாதிரி ஒரு வரன் நம்ம ஜோதிக்கு அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆடி போடி இவளை, அதுக்கு அர்த்தம் இது இல்லடி. நாம வரதட்சணை கேட்டோமா, நகை போடுங்கன்னு கட்டாயப்படுத்தணுமா? சம்பந்தி நம்மள குத்தி காட்டிட்டு போறாருடி. அவ வர்றான். சாந்த மூலமே
யாராவது வந்துட்டு போனாங்களா? யாராவதா? யாரும் வரல. அப்போ ஏதோ பேச்சு சத்தம் கேட்டதே அக்கா? பக்கத்து வீட்டு டிவில மெகா சீரியல சவுண்டா வச்சு கேட்டிருப்பாங்க, அதான் யாரோ அந்த மாதிரி இருக்குங்கிற. எனக்கு மேல சந்தேகம் வந்துச்சு, அப்புறம் நீ வாழவே முடியாது. ஜாக்கிரத. சரிங்க சார், நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். உங்க நம்பர் என்ன சார்? ஓகே சார். யாருன்னு சொல்லு பாப்போம். என்கிட்ட பேசாத, எனக்கு மேல கோவம். ஆமாடி, நியாயப்படி நான் தான் கோவப்படணும். அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவளை போய் பாப்போம், அவளுக்கு போன் பண்ணுவோம்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? என்கிட்ட பேசாத, நான் உன் அம்மா மாதிரி நினைச்சேன். ஒரு அம்மா அப்படி பண்ணுவாங்களா? என்னடா என்ன சொல்ல? எனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு போன் பண்ணியா நீ? மாப்பிள்ள எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டியா நீ? உனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களா? என்ன நீ தெரியாத மாதிரி கேக்குற? உன் வீட்டுக்கு அப்பா சொல்ல வந்தப்ப நீ வெளியில போயிருக்கதான் மாமியார் சொன்னாங்க. ஒரு அக்கா நீ வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? உன் மாமியார் சொன்ன உடனே போன் பண்ணி கேட்டுக்கணும்ல. என்ன தேர்ற? வந்துட்டு போறீங்களா? யாராவது? யாரும் வரல. பாத்தியா, கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல முடியல. குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்குது. சொல்லுடி, போன் பண்ணிருக்கணுமா இல்லையா? மாப்பிள்ள பாத்திருக்கோம், நிச்சயம் பண்ண போறோம் தானே சொல்லிருப்பாரு? மாப்பிள்ள எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இருப்பாருன்னு சொன்னாரா? சொன்னாரா? இல்ல இல்ல. அப்புறம் அதான் நேர்லி கேக்கிறதுக்கு வந்திருக்கேனே. உனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? உன் மூஞ்ச பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே. ஏன் தெரியல? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது எப்படி சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க? என் கல்யாணத்துக்காகவது ஒழுங்கா வருவியா இல்ல அதையும் மறந்துடுவியா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போய் நான் வராம இருப்பேனா? சரி, இப்ப சொல்லு, மாப்பிள்ளையோட விவரத்தை ஃபுல்லா என்கிட்ட சொல்லு. அவரோட பேர் என்ன? சரி, அவருக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அவர் பேரோட முதல் எழுத்தும் என் பேரோட முதல் எழுத்தும் ஒரே எழுத்து. என்ன பேருன்னு கண்டுபிடி. ஜெய்சங்கர். ச்சே, ஜெய் கணேஷ். உன் டேஸ்ட பாரு. ஜெய்ராம். ஜெய்ராம் நல்ல பேரு. பேரு மட்டும் இல்ல, ஆளும் நல்லா இருப்பாரு, நல்ல வேலையிலயும் இருக்காரு. நீ தோத்து போயிட்ட. வாழ்க்கையில நான் தோத்துதான் போயிட்டேன் ஜெயஸ்ரீ. அப்பா வந்தது கூட மாமியார் மறைச்சிட்டாங்க. உனக்கு கல்யாணம் நடக்க போற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல. உனக்காவது நல்ல இடமா அமையணும். மாமனார் மாமியார் எல்லாரும் உன்கிட்ட அன்பா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை.
என்ன கதை? நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? கடுகு இல்ல? கடுகு வாங்கிட்டு வா, நீங்க சொல்லலையே. வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல அத்தை, நீங்க சொல்லல. அஸ்வினி, இந்த மாதிரி வாதம் பண்றது எங்களுக்கு பிடிக்காது. அவ வாங்க சொல்லிருக்கா, நீ வாங்கிட்டு வராம வந்து நிக்கிற. ஆவக்கா ஊர்கா போடுறதுக்கு வேணும்னு சொன்னா இல்லையா? ஆமாமா சொன்னீங்க. அப்பாட, இதாவது ஞாபகம் இருக்குல்ல? சரி, இதெல்லாம் எடுத்து போய் உள்ள வை. அத்தை, என்ன? நான் ஜெயஸ்ரீ பார்த்தேன். எந்த ஜெயஸ்ரீ? என் தங்க. அதுல என்ன ஆச்சரியம்? எப்ப பாரு ஊரை சுத்திட்டு இருப்பா. உன் தங்க எப்படி இருப்பா? உன்ன மாதிரிதான் இருப்பா. ஜெயஸ்ரீ நிச்சயதார்த்தத்துக்கு அப்பா கூப்பிட வந்தாரா? அவர் வந்துட்டு போனத நீங்க சொல்லவே இல்லையே. என்னடி இது, மறந்தே போயிட்டியா? அப்பா வந்துட்டு போனது எனக்கு தெரியவே தெரியாதே. என்னடி இது, உங்க அப்பா வந்தார்னு சொன்னே உனக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையே. இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா நிச்சயதார்த்தத்தை சொல்ல வந்தாரு, அத நான் மறந்துட்டேன்னு சொல்றியா? இத மாதிரி என் மேல அநியாயமா பழிய போடாத. அப்படி சொல்லல அத்தை. உங்க அப்பா இனிமே வந்தாருனா எந்த நாள்ல வந்தாரு, எந்த தேதியில வந்தாரு, எந்த கிழமையில வந்தாருன்னு எழுதி வைக்கிறேன். சொன்னப்போ நான் கவனமா கேட்டிருக்க மாட்டேன். அதா ஜெயஸ்ரீ சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நீ மறக்க மாட்டியா? இப்ப என்ன பண்ண? கடுகு வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? மறந்துட்டு வந்திருக்கல. என் தலையில எவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போடுறானே. அன்னைக்கு நான் காலில் உட்கார்ந்து தண்ணி தண்ணின்னு கத்துற அதுவும் காதல விழுந்ததா? இப்படி நடந்துட்டு இருந்தா எப்படி குடும்பம் நடக்கும்? ஏய், உனக்கேண்டி வம்பு? பேசாம இவளை துபாய்க்கு அனுப்பி வை. அவளாச்சு அவளாச்சு, எப்படியோ கட்டு ஒழியட்டுமே. சரிய, நானாமா வேண்டாங்கற. உங்க பேரன்டா இவ இருக்கிறது எனக்கு துணையா இருக்கும்னு சொல்றான். இவ இருக்கிறது எனக்கு உதவியா இல்ல உபதிரவமா? சாரி அத்தை, இனிமே எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிறேன். அரை மணி நேரம் ஆறுது. உங்களுக்கு அவசரம் இல்லையே? இதுக்கு வந்துட்டோம். இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே போவோம். இவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை பாத்துருக்காரு. ரொம்ப கெட்டிக்கார ஜோசியர். நம்ம லைஃப ஃபியூச்சரை யாரெல்லாம் செட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கெட்டிக்காரங்களா தான் இருக்காங்க. டாக்டர், வக்கீல், ஜோசியர், அரசியல்வாதி, அவர் வந்தா எழுப்புங்க. அடடே, நீங்க தானா? வேற யாரோ வந்திருக்கதா? என் சம்சாரம் சொன்னாங்க. இவர் என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு நிச
பிரிச்சு கொடுத்துருவோம். ஏன் நிக்கிறேல், உட்காருங்கோ. நீங்க உட்காருங்க. பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கேளா? கொண்டு வந்திருக்கேனே. கொடுங்கோ. இந்தாக இது பையன் ஜாதகம். சரி. இது பொண்ணு ஜாதகம். சரி. இது கவர். நிச்சயதார்த்த தேதி இந்த மாசத்துக்குள்ள வைக்கணுமா? நீங்க எவ்வளவு சீக்கிரம் வைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு நல்லது. சரி பாத்துறேன்.
இன்னைக்கு தேதி 5 வர 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்திரம் 4:30 நல்ல நேரம் அன்னைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமா ரொம்ப சந்தோஷம் சொன்னா நாங்க போறோம் வாங்க வாங்க பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன விஷயமா வந்தாங்க பொண்ணு மாப்பிள ஜாதகம் பார்க்கணும் வந்தாங்க பொண்ணு பிள்ளையாண்டா ரெண்டு பேர் ஜாதகத்தையும் நல்லா பார்த்து நல்ல நாள் குறிச்சு கொடுத்தீங்களா வந்ததுல ஒருத்தர் தெரிஞ்சவரு அவர் நட்புக்காக ஜாதகமே பார்த்தேன் மனசாட்சிக்கு விரோதமா தான் தேதி குறிச்சு கொடுத்தேன் ஏ என்னாச்சு ரெண்டு பேருக்கும் குருபலன் வரல அவசரப்பட்டு கல்யாணத்தை நடத்த போறாங்க ஐயோ அப்படி நடந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது கஷ்டம்தான்